அதிமுக வேட்பாளரை போன்று அமெரிக்காவில் படிக்கவில்லை. தாராபுரத்தில் திமுக வேட்பாளர் பிரகாஷ் பிரச்சாரம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட இறைச்சி மஸ்தா நகர், காமராஜபுரம், பூளவாடி பிரிவு, மாரியம்மன் கோவில், 5 சாலை சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தலைமையில் திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் பத்மநாபன் முன்னிலையில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் தாராபுரம் திமுக நகரக்கழக செயலாளர் முருகானந்தம் மற்றும் நகரமன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இதுகுறித்து வேட்பாளர் பிரகாஷ் பேசுகையில், நான் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து மொடக்குறிச்சி அரசு பள்ளியில் கல்வி கற்று இவ்வளவு தூரத்திற்கு வந்துள்ளேன். எதிர்க்கட்சி வேட்பாளரான ஆற்றல் அசோக்குமார் போன்று அமெரிக்காவில் படித்துவிட்டு அமெரிக்காவில் வாழ்ந்தவர் கிடையாது என்றும் கூறினார். மேலும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் மாதம் 1000 ரூபாய் வராத பெண்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் மாதம் 1000 ரூபாய் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என கூறினார். உள்ளாட்சித்துறையில் வழங்கப்படும் அனைத்து திட்டங்களும் செய்து தரப்படும் என வாக்குறுதி அளித்தார். கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிச்சு விவசாய குடும்பத்தில் வந்தவன் தான், அமெரிக்காவில் படிச்சு அமெரிக்காவிலயும் வாழ்ந்து வரலீங்க. காலாகாலமா நான் வந்து எல்லாத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அண்ணன் சொன்ன மாதிரி, உங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி எத்தனையோ திட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. 1000 ரூபா வராதவங்களுக்கு இந்த தேர்தல் முடிஞ்சோடனே அந்த 50 பேர்த்துக்குமே வந்துடும். வராதுன்னா நீங்கள் நினைக்கவே வேண்டாம், வந்து கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி இந்த தேர்தலே விலைவாசி குறைக்கிற தேர்தல் தான். பக்கம் சொன்ன மாதிரி சிலிண்டர் 500 ரூபா பண்ண போகிறோம், அதுலேயும் உங்களுக்கு 1000 ரூபா மிச்சம் பண்ணிடும். பெட்ரோல் வந்து 30 ரூபா வரைக்கும் போகிறோம். ஒரு வீட்டில் 3 பைக் வச்சுருக்கிறீங்க, 4 பைக் வச்சுருக்கிறீங்க, ஏன்னா 100 ரூபா பெட்ரோல் குறைஞ்சா மாதம் 3000 ரூபா. அப்போ என்ன, 5000 ரூபா உடனடியாக உங்களுக்கு விலைவாசி குறையும். அக்கா அங்கே பாருங்க, அதனால் நீங்கள் உதயசூரியன் பார்க்கலீங்க, எப்போதும் உங்களோட இருந்து பட்டா விஷயம் எல்லாமே உள்ளாட்சித்துறையில் வர்ற எல்லாமே செஞ்சு கொடுக்கப்படும். இப்போ பாருங்க, ஓட்டு இந்த பாருங்கக்கா, ஓட்டு போடுற மிஷின் பிடித்தா இருக்கும். இதில் 3வது சின்னம் உதயசூரியன் பார்த்துங்க. உங்களுடைய சின்ன முதலமைச்சர் கேட்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.